வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் உருவான வரலாறு எப்படி அப்படிங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற இன்ட்ரஸ்டிங்கான वीडियोस எல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்பதான் நீங்க பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டைட்டில் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது உருவான வரலாறு என்ன அப்படினு சொல்லி நான் படிச்சதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். गुणमांग அப்ப வாழ்க்கையே வெறுத்து போய் கடல்ல விழுந்து தற்கொலை செஞ்சு கொள்ற அளவுக்கு முடிவு செஞ்சு அவர் திருச்செந்தூருக்கு போனாராம். அங்க போன நேரம் தான் வந்து அங்க சஷ்டி விழா வந்து ஆரம்பிச்சிருந்தது. அந்த டைம் தான் சஷ்டி கந்த சஷ்டி விழா ஆரம்பிச்சிருந்ததாம். ஏற்கனவே பாலதேவராயர் சுவாமிகள் வந்து தீவிர முருக பக்தரம் சொல்றாங்க. முருக பக்தர் அப்படிங்கறதால அந்த விழா காட்சிகளை பார்த்து சற்று அந்த விழா காட்சிகளை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து மனம் மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தற்கொலை முடிவையே எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அவரே வந்து அவருக்குள்ள யோசிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கிடுறாரு. அதாவது அவர் வந்து வயிற்று வழியால வந்து கடல்ல விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடாரு திருச்செந்தூர். அப்ப வந்து அங்க கந்த சஷ்டி விழா வந்து போயிட்டு இருக்கு. சரி, இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தற்கொலை முடிவு பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சுட்டு 6 நாள் வந்து இவர் வந்து சஷ்டி விரதத்தை இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. முதல் நாள் வந்து திருச்செந்தூர்ல வந்து கடல்ல வந்து புனித நீராடிட்டு முருக சுவாமி வந்து முருகரை வந்து இது பண்றாரு. கோவில் மண்டபத்துல பாத்தீங்கன்னா கண்களை மூடியபடி தியானத்துல உட்கார்ந்துறாரு. அவருக்கு வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி தராரு. வந்து அருள் புரிந்த தனக்கு அதாவது அவரை வந்து அருள் புரிந்ததால பாத்தீங்கன்னா சக்தி கவசம் பாடும் திறனையும் அவரு கொடுத்துறாரு. அடுத்த நிமிடமே பாத்தீங்கன்னா பாலதேவராய சுவாமிகள் வந்து மனதில் பக்தி வெள்ளம் பிரசாரம் எடுத்துக்கொண்டு ஓடுது. அவருக்குள்ள இருக்கிற பக்தி வந்து அப்படியே இதாகுது அப்படின்னு சொல்றாங்க. சக்தியை நோக்க சரவண பவர்னஸ் செங்கதிர் வேலோன் என்று துவங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதலாவது அவர் எழுதி முடிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 5 நாள்களுக்கு பிறகு முருகப்பெருமானின் பிற அறுபடை வீடுகளான அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் வீடு, இது வந்து ஃபர்ஸ்ட் வீடுன்னு சொல்லுவாங்க. மீதி இருக்க 5 வீடு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர், ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பலர்முதிர்ச்சோலை. இந்த சுவாமிகளுக்கான சஷ்டி கவசங்களை வந்து அவர் பாடி முடிக்கிறாரு. 6வது கவசங்களா வந்து பாலதேவராய சுவாமிகள் வந்து எதை இயற்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை வாட்டி வதைத்த வயிற்று வலி, அந்த வயிற்று வலி வந்து முற்றிலுமா காணாத போயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து இயற்றுவதற்காகவே தன்னை முருகப்பெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிஞ்சிருக்காரு. அதாவது இந்த பாடலை எழுதுறதுக்காக தான் வந்து முருகப்பெருமான் வந்து என்னை எழுதி வைக்கிறதுக்காகவே எனக்கு வயிற்று வலியை கொடுத்து திருவிளையாடல் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மிகுந்த பரவசமாகிறாரு. அழகன் முருகப்பெருமானை ஆனந்த கூத்தாடி தொழுதார். அதாவது அழகன் முருகப்பெருமானை வந்து ஆனந்தத்துல அவர் போய் இது பண்றாரு. திருவாசகத்துக்கு மனமுருகாத யாரும் இல்லை. அவர் வந்து ஒரு சொல்றாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த பாட்டை எழுதுன்னு அவர் சொல்றாரு. திருவாசகத்துக்கு மனம் உருகாதார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து பரிமாறி கொடுக்காதவர்கள் வந்து யாருமே, இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து பரிமாறி கொடுக்காதவர்கள் யாருமே கிடையாது. திருவாசகத்திற்கு மனம் உருகாதார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அவ்வளவு சக்தி மிக்க வரிகள் வந்து கொண்டது இந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாம்பன் சுவாமிகள் வந்து அடிக்கடி மனமுருகி கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்து கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு டைம் பாராயணம் செய்யும் போதுதான் தனக்கும் வந்து கவச நூலை வந்து முருகப்பெருமான் பாட வேணும் ஆசைப்பட்டாரு. அப்பதான் வந்து சண்முக கவசம் அப்படிங்கிற கந்த சஷ்டி கவசம் 6 கவசங்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. முருகப்பெருக்கான பெருமானுக்கு உகந்த விரதம் பாத்தீங்கன்னா சஷ்டி. இது வந்து 6 நாள் கொண்டாடப்படுது. அதுதான் வந்து இப்ப ஐப்பசி திங்கள், அதாவது ஐப்பசி திங்கள் பூர்வ பட்ச பிரதமை திதியில தொடங்கி 6 நாள் வந்து சஷ்டி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த டைம்ல வந்து சஷ்டி வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 3வது நாளோ 4வது நாளோ கந்த சஷ்டி விழா விரதம் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து முருகப்பெருமானுக்கு முகங்கள் வந்து 6,
முருகப்பெருமானோட வீடுகள் ஆறு, முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேரு, சரவண பவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் ஆறு எழுத்து. ஜாதகத்தின் ஆறாம் இடம் பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்ரு போன்றவற்றை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவர் தான் வந்து முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து நம்ம வழக்கமா பாடும் திருச்செந்தூர் தலங்கள்ல பாத்தீங்கன்னா சஷ்டி கவசத்தோட மற்ற ஐந்து படை வீடுகளும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் வந்து இதை இயக்க வைக்கிறதா வந்து சொல்றாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு, இதோட பலன்கள் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் பண்றதால அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் வந்து சஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் செஞ்சு வந்தாங்கன்னா நோய்கள் வந்து அண்டாது, மனம் வந்து வாடாது. மனம் வாடாது அப்படின்னா வந்து டென்ஷன் இதெல்லாம் எதுவும் இருக்காது. குறைவின்றி 16 பேரும் பெற்று நெடுநாள் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நவகிரகங்களும் மகிழ்ந்து தன்னை அழித்து நன்மை அளித்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி பல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சஷ்டி கவசத்துல வந்து அந்த பாட்டிலேயே வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசத்தோட விளக்கம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. இது வந்து அடுத்த வீடியோஸ்ல நம்ம இதோட விளக்கமெல்லாம் என்ன ஏ அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட இப்போ வந்து கந்த சஷ்டி விழா வந்து போயிட்டுருக்கு. கந்த சஷ்டி 6 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சூரசம்ஹாரம் வந்து நடக்கும். அப்போ தான் வந்து முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறதா சொல்கிறாங்க. நானும் இன்னும் ஒரு டைம் கூட பார்த்ததில்லை, நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முறை வந்து பழனியில் பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு வந்து போகிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவராயர் அப்படின்னு மலை சுற்றி கிரிவலம் வந்தார். அங்கே இருக்கிற மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நோயால் பிடிக்கப்பட்டவங்க, மனநோயால் வருந்துறவங்க, வறுமையால் வாட்டப்பட்டவங்க இவங்க எல்லாமே வந்து அங்கே மனம் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஞான பண்டிதர் வந்து வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுறாங்க. அப்போ தான் பழனியாண்டவர் கோயிலில் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இடம் வந்து உன் எண்ணம் ஈடேற அருணினோம் அப்படின்னு சொல்லி, பிணிகள் முதலான அனைத்து உபாதைகளும் நீங்கும், அதற்கு வழி உன்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை ஓதி இது பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. கந்தவேல் மறைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து பரவசத்தோடு இருந்து தேவராயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரகரோ போற்றி, அடியாருக்கு எளியாய் போற்றி, சண்முகா போற்றி, சரவண பவனே போற்றி அப்படின்னு சொல்லி அவர் ஆடி மகிழ்கிறாரு. மயில்வேல் வளம் வரும் ஐயில் வேலனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. அதாவது பாலதேவராய சுவாமிகள் தான் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன். அடுத்து வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து எந்த ஊரில் பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கந்த சஷ்டி கவசம் வந்து எங்கள் திருப்பரங்குன்றத்தில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருவேகம், குன்று தோடல், பழமுதிர் சோலை ஆகிய 6 பகுதியில் தனித்தனியாக 6 கவசம் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து பாராயணம் செய்யும் கவசம், திருச்செந்தூர்ல வந்து பாடியிருக்கிறதா வந்து இது சொல்றாங்க. அடுத்து கவலைகள் நீக்கும் கந்த சஷ்டி கவசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிந்தனை இதெல்லாம் வந்து கலங்காது, ஒரு நாள் 36 முறை ஓதி ஜபம் செய்து திருநீரா எல்லா நோயும் இது நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. நவகிரகங்கள் மகிழ்ந்து நல்லா செய்யும் சொல்றாங்க. சரவண பவ அப்படிங்கிற நாபம் திருநாமம் பாத்தீங்கன்னா, இந்த கந்த சஷ்டி கவசத்துல மூல மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கந்த சஷ்டி கவசத்துலயே மூல மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரவண பவ அப்படிங்கிறத வந்து ஒரு மூல மந்திரமா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசத்துல வந்து மூல மந்திரமா வந்து சரவண பவ அப்படிங்கிற மந்திரம். இந்த நூல்ல பாத்தீங்கன்னா 1, 16, 162, 237 பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த மூல மந்திரத்தை பயன்படுத்தி இந்த பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முருகனடியார்கள் அனைவரும் வந்து விரும்பி படிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து வெகு விமர்சையாக போயிட்டுருக்கு. நீங்கள் பக்கத்தில் முருகன் கோவில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் சென்று ஃபோட்டோ கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு பக்கத்தில் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டியோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி பாட்டோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மை வந்து தீமையிலிருந்து கஷ்டத்திலிருந்து வந்து காப்பாற்றக்கூடிய பொருள் தான் வந்து கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து இருவேளை அதாவது காலையிலும் மாலையிலும் வந்து பாடணும் அப்படின்னா முருகப்பெருமானே வந்து காட்சி தந்துடுவார் அதாவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கந்தன் வரும் அழகே அழகு
அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க பாதம் இரண்டில் பன்மணி சலங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மயில்வேல் அமர்ந்து ஆடி ஆடி வரும் அழகை என்னவென்பது அப்படிங்கற மாதிரி எல்லாம் வந்து எட்டு திசைகளில இருந்து பலர் போற்றாங்க முருகன் வந்து விட்டான் இப்போது என்னை காக்க வேண்டும் 12 விழிகளும் 12 ஆயுதங்களும் வந்து என்னை காக்க வேண்டும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் பாட்டுல வந்து தெளிவா வந்து சொல்லிருக்காங்க இதுதான் வந்து கந்த சஷ்டிக்கான விளக்கம் நம்ம படிச்சு தெரிஞ்சுகிட்டத நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீடைலா தெரிஞ்சது அப்படினா கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டாடா பை see you இது உங்களுக்கு எது மாதிரி वीडियोस வந்து அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணனும் அப்படி யோசிச்சீங்க அப்படினா அடுத்த வீடியோ டைட்டில் என்னன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க டைட்டில் சொல்லுங்க அந்த அதோட டைட்டில வந்து நாம வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வீடியோவா நான் போஸ்ட் பண்றேன் நமக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி எனக்கு தெரிஞ்ச நான் படிச்சது இதுதான் படிச்சேன் உங்களுக்கு ஸ்டோரி தெரியும் அப்படினா கீழ கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க டாடா பை see you அடுத்த வீடியோல பார்க்கலாம்